நம்மளும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, அப்பாவமே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தரே. அப்பாவமுடைய நல்ல நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா, இதுவரைக்கும் எங்களுக்கு நல்லவராக இருந்திருக்கிறீர் அப்பா. ஹலலூயா, இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர் அப்பா. இந்த வேலையில் அப்பா எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஹலலூயா, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கானவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேனிலும் இனிமையானவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா அப்பா. ஹலலூயா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இஸ்ரவேலை காக்கிற தேவனே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஹலலூயா, உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே அப்பா, உம்முடைய செட்டையின் நிழலில் ஆண்டவரே பாதுகாப்பது அப்பா, உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே அப்பா. ஹலலூயா ஆண்டவரே, என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே, என்ன தீங்கு வந்தாலும் ஹலலூயா, நீரங்களை விடுவிக்கிற தேவன் அப்பா, நீரங்களை பாதுகாக்கிற தேவன் அப்பா. ஹலலூயா, ராஜாக்கள் எழும்பும்போது எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் அப்பா. ஹலலூயா ஆண்டவரே அப்பா, எல்லா துதிகண மகிமைகளுக்கும் பாத்திரர் அப்பா. ஹலலூயா, எல்ஷடா என்னும் நாமத்தை உடையவர் அப்பா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அப்பா, தூயாதி தூயவர். ஹலலூயா, அம்மை உயர்த்துகிறோம் ராஜா அப்பா, அம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ராஜா ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட அப்பா, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹலலூயா, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. சேனைகளின் கர்த்தரே அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஹலலூயா, ஆவியானவரே அப்பா, எங்களை ஆளுகை செய்பவரே அப்பா, எங்களை நடத்துகிறவரே அப்பா. இந்த வேளையில் அப்பா, எங்களை முழுமையாவுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா அப்பா, எங்களை முழுமையாவுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. ஆண்டவரே, எங்களை தேற்றும்படியாக அப்பா, எங்களை அரவணைக்கும்படியாக அப்பா, எங்களை ஆண்டவரே ஹலலூயா பலனடைய செய்யும்படியாக அப்பா, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தேற்ற வந்த தேற்றரவாளனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹலலூயா, ஹலலூயா. இந்த வேலையில் அப்பா ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம் ராஜா அப்பா. நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்பா, நாங்கள் எம்மாத்திரம் ராஜா அப்பா. உம்முடைய கிருபைகளுக்கும் ஆண்டவரே, உம்முடைய தயவுகளுக்கும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்பா. இந்த வேலையில் அப்பா, நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க அப்பா. ஹலலூயா, இது எல்லாம் எங்களுடைய அப்பா. ஹலலூயா ஆண்டவரே, நீதியினால் அல்ல ஆண்டவரே அப்பா, நீங்க எங்க மேல வச்ச கிருபையினால அப்பா, நீங்க எங்களுக்கு தந்த கிருபையினால அப்பா, நீர் எங்களுக்கு தந்த ஈவுனால. ஹலலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஹலலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா அப்பா. ஹலலூயா, ஹலலூயா ஆண்டவரே அப்பா. என்ன தீங்கு வந்தாலும் ஆண்டவரே அப்பா, ஹலலூயா ஆண்டவரே, நீங்கள் எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஹலலூயா, எங்களை புது பலன் அடைய செய்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஹலலூயா ஆண்டவரே, உயிரோடு எழும்ப பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஹலலூயா, எங்களை மீட்டுக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஹலலூயா, ஹலலூயா, சிங்காசனத்தின் அருகே அப்பா வீற்றிருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஹலலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஹலலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு முன்பாக ராஜ்யங்கள் எழும்பும் போது ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் அப்பா. ஹலலூயா, ராஜாக்கள் எங்களுக்கு முன்பாக எழும்பும் போது ஆண்டவரே, ராஜாக்களையெல்லாம் அவமாக்குகிற தேவன் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அவமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. இந்த வேலையில அப்பா, எங்களை எல்லாரையும் ஆண்டவரே அப்பா, உங்கள் சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. நாங்கள் வாஞ்சிப்பது ஆண்டவரே அப்பா, இந்த நாட்களில் நாங்கள் அதிகமாக வாஞ்சிப்பது உம்முடைய பிரசன்னம் மட்டும்தான் ராச்சா அப்பா. இந்த நாட்களில் நாங்கள் தாகத்தோடு இருக்கிறது உம்முடைய பிரசன்னம் மட்டும்தான் ஆண்டவரே அப்பா. ஹலலூயா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஹலலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய கரம் எங்கள் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. ஹலலூயா, இஸ்ரா கூட இருந்த உம்முடைய கரம் ஆண்டவரே, நெகேமியாவோடு கூட இருந்த உம்முடைய கரம் எங்கள் மீதும் இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. எங்களை வழி நடத்துங்க அப்பா, எங்களை வழி நடத்துங்க. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஹலலூயா ஆண்டவரே அப்பா. ஹலலூயா, நாங்கள் இறங்குகிறோம் அப்பா. உங்க சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்படுகிறோம் அப்பா. ஹலலூயா, எங்களை எடுத்துக்கொள்ளும் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை ஆளுகை செய்யும், வழி நடத்தும் ஆண்டவரே அப்பா. உம்முடைய அன்பு நதியில் அப்பா, உம்முடைய அபிஷேக மழையில் எங்களை நடத்தி செல்லுங்கப்பா.
உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒரே ஒரு நாள் நல்லது ஆண்டவரே. அப்பா ஆயிரம் நாள் ஆகாமிய கூடாரத்தில் இருப்பதை பார்க்கலாம் ஆண்டவரே. உங்க சமூகத்தில் இருக்கிற அந்த ஒரு நாள் அப்பா, அந்த ஒரு துளி நிமிஷம் ஆண்டவரே, அது எங்களுக்கு இத்தனை இன்ப ஆண்டவரே. அப்பா அது எங்களுக்கு எவ்வளோ இன்ப ஆண்டவரே, அது எங்களுக்கு எவ்வளோ மேன்மை ஆண்டவரே. அப்பா அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காய் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒரு சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் இருக்கிற இடத்திலே கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
இந்த லிசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, கரங்களை தட்டி சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லிசான உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லிசான உபத்திரவம் உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லிசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லிசான உபத்திரவம் ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சந்தோஷமாய் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லிசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லிசான உபத்திரவம் காண்கின்ற உலகம் தேடவில்லை காணாத பரலோகம் நாடுகிறோம் சொல்லாம் காண்கின்ற உலகம் தேடவில்லை காணாத பரலோகம் நாடுகிறோம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லிசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லிசான உபத்திரவன் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லிசான உபத்திரவம் ஆமே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லிசான உபத்திரவம் மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம் மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லிசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லிசான உபத்திரவம் கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை மேலானதே உம் கிருபை மேலானதே கிருபை மேலானதே உள்ளத்தினாலிருந்து கிருபை மேலானதே கிருபை மேலானதே உம் கிருபை மேலானதே ஜீவனை பார்க்கினும் உம் கிருபை மேலானதே வாழ்க்கையை பார்க்கிலும்
கிருபை மேலானதே ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே கிருபை மேலானதே உம் கிருபை மேலானதே கிருபை மேலானதே உம் கிருபை மேலானதே மறுபடியும் கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை என்னை காத்ததும் கிருபையே கால்கள் இடறாமல் என்னை காத்ததும் கிருபையே போக்கிலும் வரத்திலும் என்னை காத்ததும் கிருபையே கால்கள் இடறாமல் என்னை காத்ததும் கிருபையே கிருபை கிருபை பலனானதே சோருற்ற நேரங்களில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே கிருபை மேலானதே சொல்லுவோம் மேலானதே கிருபை மேலானதே உம் கிருபை மேலானதே கஷ்டத்தின் நேரங்களே கிருபை என்னை காத்ததே கண்ணீரின் மத்தியில் உம் கிருபை என்னை தேற்றுதே கஷ்டத்தின் நேரங்களில் கிருபை என்னை காத்ததே கண்ணீரின் மத்தியில் உம் கிருபை என்னை தேற்றுதே கிருபை மீனானதே சந்தோஷமாய் கிருபை மேலானதே கிருபை மேலானதே இங்க கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை மேலானதே அல்லேலூயா ஒரு விசி நம்ம எல்லோரும் கரங்களை கத்திர மகிழ்வு நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மனதிற்கும் தெய்வமே இயேசுயா என்று சொல்லி அவருடைய நாமத்தை சந்தோஷமே ஆராதிப்போம். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறது, நமக்காக மனதுருகத்தோடு இருக்கிறது, நம்மை காக்கிற தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சேர்ந்து நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், ஆமே நீ நல்லவர் சர்வ வல்லவர், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கு, காலைதோ புதிதாயிருக்கும். மெய்ய
மகிழ்ச்சியாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ, எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையிலொரு புதிதாயிருக்கும், அவை காலையிலொரு புதிதாயிருக்கும். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. ஐயா தழும்புகளால் சுகமானோ, உந்தன் தழும்புகளால் சுகமானோ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு. அவை காலையிலொரு புதிதாயிருக்கும், அவை காலையிலொரு புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர் சர்வ வல்லவர் சொல்லாம், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையிலொரு புதிதாயிருக்கும், அவை காலையிலொரு புதிதாயிருக்கும். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சுமந்தீரங்களுக்காய். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர், எனக்காய் சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உங்க இயக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இயக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையில் ஒரு புதிதாயிருக்கும், அவை காலையில் ஒரு புதிதாயிருக்கும். சொல்லு அவை காலையில் ஒரு புதிதாயிருக்கும், அவை காலையில் ஒரு புதிதாயிருக்கும். அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவே. அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவே. எந்துக்கும் சந்தோஷமாய் மறுமறை ஜெபித்திடுவே. எந்துக்கும் சந்தோஷமாய் மறுமறை ஜெபித்திடுவே. விடமாட்டே விடமாட்டே, யாக்கோப போல நான் விடவே மாட்டே. விடமாட்டே விடமாட்டே, யாக்கோப போல நான் விடவே மாட்டே. யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். நான் விடமாட்டே போல நான் விடவே மாட்டே. விடமாட்டே விடமாட்டே, அக்கோப போல நான் விடவே மாட்டே. கர்மேல் பர்வதத்தில் நின்றுடுவே, அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவே. கர்மேல் பர்வதத்தில் நின்றுடுவே, அக்கினி இறங்கும்
தாங்கும் வரை ஜெபித்திடுவேன் எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா சொல்லு விடமாட்டே விடமாட்டே யாக்கோப போல நான் விடவே மாட்டேன் விடமாட்டே விடமாட்டே யாக்கோப போல நான் விடவே மாட்டேன் யாக்கோப போல நான் போராடுவேன் எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன் யாக்கோப போல நான் போராடுவேன் எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன் விடமாட்டே போல தினமும் துதிக்கு நான் மகிழ்ந்திடுவேன் உள்ளத்தினால் தொடர்ந்து தாவீத போல அனுதினமும் துதிக்கு நான் மகிழ்ந்திடுவேன் வந்தாலும் இயேசு நாமத்திலே முறியடிப்பேன் கோலியாத் வந்தாலும் இயேசு நாமத்திலே முறியடிப்பேன் விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோபு போல நான் விடவே மாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோபு போல நான் விடவே மாட்டேன் போல நான் போராடுவேன் எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன் கரங்களை தட்டி யாக்கோப போல நான் போராடுவேன் எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன் விடமாட்டே விடமாட்டே யாக்கோப போல நான் விடவே மாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோப போல நான் விடவே மாட்டேன் சொல்லாம் நம்ம எல்லோரும் அப்படியே கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று சங்கீதம் 34 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 34 பக்கம் 689. சங்கீதம் 34 பக்கம் 689. நம்ம எல்லோரும் வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களே அபேஷிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கு உன் உதடுகளை கபட வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடு அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருந்து அவருடைய செவிகள் அவர்களை கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராதபடி அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர்
சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களே இரட்சிக்கிறார். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் கர்த்தர் தமது ஊழியக்காரனின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. தொடர்ந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறது. இந்த நாட்களில் கூட அநேக பிரச்சனைகளும் ஆபத்துகளும் நிறைந்த இந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் கரம் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தி வருகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் பயத்தின் மத்தியிலும் ஒரு திகழான சூழ்நிலையிலும் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல தைரியத்தையும் விசுவாசத்தையும் அவரை துதிக்கவும் வச்சு நம்மளை கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். இந்த ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபையை நாம் துதித்து, கிருபைக்காக கர்த்தரை துதித்து நாம் மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சேர்ப்பதும் உங்க கீறு கரங்களை தட்டி நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை, கிருபை 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 கிருபை. சொல்லுங்க கரங்களை தட்டி கிருபை. நல்லவர் ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும்
சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தான் நல்ல கரங்களை தட்டி இயேசுவை சுகந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீறிப்போம் இயேசுவை சுகந்தரிப்போம் அதிசயமானவர் ஆறுதல் தருவியா சமாதானம் தருகிறார் ஒன்று சேர்ந்து நாம் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவரே ஆமே கரங்களை தட்டுவோம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடாதுங்க ஒரு நாளும் விலகிடார் சந்தோஷத்தோட நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் தண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார் தண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார் வேதனை கேட்டு உனக்கு விடுதலை தருகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் ஒன்று சேர்ந்து நம் சாத்தானை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் எல்லாரும் கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம் சாத்தானை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஒரு நாளும் விலகினார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயமில்லை ஆமென் எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயமில்லை அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே நாம் ஆளுவோம் தேசத்தை நாம் ஆளுவோம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நாளை தினத்தை குறித்து பயப்படாதுங்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் தேசத்தை சுதந்தரி நல்லா துதிங்க ஆமென் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை கூப்பிடு உண்மையாய் கூப்பிடு உண்மையாய் உன் குறையெல்லாம் நீக்குவார் குறையெல்லாம் நீக்குவா கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் சொல்லுங்க ஆமென் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஹல்லேலூயா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீறிப்போம் ஹல்லேலூயா எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க ஆமென் ஒன்று சேர்ந்து நல்லவர் அவர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எல்லாரும் சொல்லுங்க அவர் நல்லவர்
அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, சோத்திரம் 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 ஆண்டவரே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டிக்கிறீங்க. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ன துதிப்போம்? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோம் மாமே. நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, நல்ல கரங்களை தட்டி. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்க சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எங்கள் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் கர்த்தரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி. கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின எங்கள் தேவனாகிய கர்த்தாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி அவர் நல்லவர் என்று இஸ்ரவேல் சொல்லுவதாக, அவர் நல்லவர் என்று சொல்லி ஹல்லேலூயா ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் நல்லவரப்பா, நீர் நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு நாளும் எங்களுக்கு எங்க வாழ்க்கையில எந்த தீமையும் நீங்க செய்யறதில்ல ஆண்டவரே. தீமைகளை நன்மையாய் மாற பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிற உம்மிடத்துல ஒரு தீமையும் இல்லப்பா. உங்ககிட்ட ஒரு தீமையும் இல்ல ஆண்டவரே. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க. என் தேவன் எனக்கு நல்லவர். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவருக்கு பயப்படுகிற இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவருக்கு ஊழியம் செய்கிற ஆரோன் குடும்பத்தாருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். உமக்கு நன்றி ஆண்டவர். என்னோடு சேர்ந்து எல்லா கர்த்தரை துதிச்சு மகிமைப்படுத்து. நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வீடுகளில் நல்ல துதியின் சத்தம் உண்டாகட்டும். நல்ல ஆராதனை சத்தம், நல்ல அந்நிய பாஷைகள் வரங்களை பெற்றவங்க நல்ல கரங்களை தட்டி நல்ல அந்நிய பாஷையில் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி அவருடைய மகத்துவங்களை சொல்லி நம்முடைய தேவனை துதிக்கிற துதியினாலே நம்முடைய வீடுகள் நிரம்பட்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோ. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவரப்பா. எல்லாம் சொல்லுங்க, நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்மை போல நல்லவர் யாருமே இல்லப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு சோதரி எல்லாம் கண்களை மூடி தேவனை சோதரிப்போம். நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, உமக்கு நன்றி. உயர்த்தோ ஹல்லேலூயா. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்னை நீங்க இவ்வளவாய் நேசிச்சீங்க. எதை கண்டு என்னை நீங்க இவ்வளவாய் நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. கரங்களை உயர்த்தி நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. உயர்த்தோமா, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறை ஒன்றும் இல்லை என்னை நிறைவாக நடத்து. எத்தனை பேர் சொல்ல முடியும்? குறை ஒன்றும் இல்லை என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நலமாக நடத்தப்பா. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே. நல்ல கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி உமக்கே.
தகுதிக்கு மேல என்னுடைய திராணிக்கு மேல ஆண்டவரே you have blessed me more than what I deserve master என்னுடைய தகுதிக்கு மேல நான் ஆசீர்வதிக்கிறீரே கிருபை 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 தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க தகுதிக்கு மிஞ்சி உமக்கே நன்றி நன்றி உமக்கே நன்றி வேர்த்தோ நன்றி உமக்கே நன்றி நன்றி உமக்கே நன்றி தகப்பனே நல்ல தகப்பனே அப்பா தகப்பனே நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே தாய் போல ஆட்சி தேற்றி அரவணைத்தீரே போல ஆட்சி தேற்றி அரவணை தீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு எத்தனை பேர் சொல்ல முடியும் கரங்களை உயர்த்தி அன்பு பெரியது இரக்கம் பெரியது உங்க தயவு பெரியது உங்க கிருபை பெரியது தடைபடவில்லை சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே அன்பு பெரிய நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது அன்பு பெரியது இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது அபிஷேகத்தால் என்னை நேசித்தீரையா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே அபிஷேகத்தால் என்னை நேசித்தீரையா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டே சொல்லுமா அன்பு பெரியது இரக்கம் பெரியது கிருபை பெரியது தயவு பெரியது சப்பா அன்பு பெரியது இரக்கம் பெரியது கிருபை பெரியது தயவு பெரியது எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எப்போதும் என்னோடு கூட இருக்கிறவரே என்னை விட்டு விலகாத தெய்வமே இந்த உலகத்தின் தனிமை நாட்களில் கூட கர்த்தர் கரமாத்திரம் என்னோடு இருந்து நடத்தினதே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் சென்ற போதும் என்னோடு இருந்தபடி கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோ தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் எங்களை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவரே மக்கள் என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே வளைந்த என்னை தேடி வந்தீர் சொல்லுங்க கரங்களை உயர்த்தி அன்பு
காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது இரக்கம் பெரியது கிருபை பெரியது தயவு பெரியது அன்பு பெரியது இரக்கம் பெரியது கிருபை பெரியது தயவு பெரியது கிருபை சத்தத உயர்த்தி கிருபையே கிருபையே அப்பா மாறாத கிருபையே 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 மாறாத கிருபையே சோர்ந்து போன
ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்த அவரை உயர்த்துவோமா. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் என்று வேதத்தில் வாசிக்கிறார். அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார். அந்த வெளிச்சமான ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பிறந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய அந்த இயேசுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலை. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலை. ஆராதி பேர் அழகே மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாம கரங்களை உயர்த்தி ஆராதி பேர் அழகே மன்னிக்க வந்த அழகே உம்மை புகழ ஒரு நாம பத்தலை. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுதத நீர் மறக்கலே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுதத நீர் மறக்கலே. நான் உடஞ்சி போய் கிடந்த நான் நொறுக்கப்பட்டு என்னை ஒட்டி சேர்க்க நீங்க யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்கள் மேகத்தைப் போலவும் உன் பாவங்கள் கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு உன்னை நான் மீட்டு கொண்டேன். உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாம். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். அல்லேலூயா. ஆராதிப்பேன் அழகே மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ நாவுப்பத்தலையே. ஆராதிப்பேன் மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு நான் எம்
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனே, ஆட்டுக்குட்டியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் பரிசுத்த தேவனை உம்மை ஆராதித்து உயர்த்தி உமக்கே ஆண்டவரே எங்கள் துதி கன மகிமை ஆராதனைகளை எல்லாம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு நடத்தும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நம்ம மத்தியில் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் கடந்து வந்திருக்கிறாங்க. அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பாங்க. அநேக முறை நம்முடைய சபையில் அவங்க வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக பலப்படுத்தத்தக்கதான அநேக வார்த்தைகளை சபைக்கு பேசியிருக்கிறாங்க. இந்த நாளில் நாம் இந்த யூடியூப் வாயிலாக, நேரலை வாயிலாக அவங்க நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி வந்திருக்கிறாங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவார். எல்லோரும் பைபிள் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு உற்சாகமாய் நாம் காத்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் இப்பொழுது மீண்டுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் லைவ் ஸ்ட்ரீமில் சந்திக்கும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபையை நாம் நினைவு கூறுகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளிலும் கூட உங்கள் வீடுகளிலிருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய மகிமையான பிரசன்னத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் நாம் நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து செல்லுவோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:8 நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கும் பொழுது அவன் விசுவாசத்தோடு புறப்பட்டு போனான். அவன் சுதந்திரமாக பெறப்போகிறதான இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தின் அற்புதமான ஒரு செயல்பாடு, தான் போகும் இடம் இன்னதென்பதை அறியாமல் அவன் புறப்பட்டு போனான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலே நம்ம கிளம்புற ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். எங்கே போகிறீங்கன்னு சொல்லி நம்மளை கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம், இந்த இடத்துக்கு நம்ம போகிறோம், கடைக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம். நம்ம சொல்கிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம், எந்த இடத்துக்கு போகிறோம் என்பதை நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆபிரகாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவர் கிளம்பி செல்லும் பொழுது அவரை பார்த்து யாராவது எங்கே போகிறீங்க என்று சொல்லி கேட்டால் எங்கே போகிறோன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் விசுவாசத்தினால் புறப்பட்டு போனாராம், எங்கே போகிறோன்னு அவருக்கே தெரியாதாம். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல செல்வ செழிப்புள்ள ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவரை ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டு தாம் தெரிந்து கொண்டு அவருக்கு வாக்கு பண்ணினதான ஒரு தேசம், அவருக்கென்று ஆயத்தப்படுத்தின கானான் தேசத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக கர்த்தர் இந்த ஆபிரகாமை அழைக்கிறார். அப்படி அழைக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு போவேன் என்று சொல்லி கர்த்தர் அவருக்கு ஒன்றுமே சொல்லலை. ரெண்டாவது,
அந்த இடம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த இடத்தை குறித்து கர்த்தர் விவரிக்கல. அந்த இடம் எங்க இருக்கிறதுன்னு சொல்லலை, அது எப்படி இருக்குன்னு சொல்லலை. புறப்படுனார், உடனே ஆபிரகாம் புறப்பட்டுட்டார். சரி, ஆண்டவர் தான் சொல்லலை. ஆபிரகாம் ஆகிலும் கேட்டாரா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிற அந்த தேசம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாரா? கேட்கலை. அந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்டாரா? கேட்கலை. அதில் சகல வசதிகளும் இருக்குமா அப்படின்னு கேட்டாரா? எதுவுமே கேட்கலை. ஆண்டவர் கூப்பிட்டார், இவர் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறார். இப்போ கவனிக்கணும், இதைத்தான் ஆண்டவர் விசுவாசம் என்று இங்கே வேதத்தில் நமக்கு வர்ணிக்கப்படுகிறது. இன்றைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்க வேண்டியது ஒரு ஆழமான விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கடினமான ஒரு பாதை, நாம் சந்திக்காத சூழ்நிலைகளை இப்போ நம்ம சந்திச்சிட்ருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், நம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், முழு உலகத்திலும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே நம்ம பார்த்திராத காரியங்கள். நமக்கு சூழ்நிலைகள் எல்லாமே மாறிடுச்சு. இந்த காலகட்டத்திலே தேவ பிள்ளைகள், உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக இருக்கணும், சரியான விசுவாசம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பார்க்கும் பொழுது இது அற்புதமான ஒரு நல்ல விசுவாசம். ஏன்னா இந்த எபிரேயர் 11 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பல விஷயங்களை பேசுகிறார். இதில் 11 அதிகாரத்தில் 2 வசனத்தை பார்க்கிறேன். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இந்த இடத்துல இப்படிப்பட்ட விசுவாசம், ஆண்டவரால் நற்சாட்சி பெறப்பட்டது. கர்த்தர் இந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார். இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களில் நமக்கு தேவையான ஒரு விசுவாசம். தேவ பிள்ளைகள் இதை பார்த்து கற்றுக்கொள்ளணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்கிலும் ஆண்டவருடைய சமூகத்தின் நற்சாட்சி பெறுவது என்பது மிகவும் மேலான ஒரு காரியம். கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த விசுவாசம் சாட்சி கொடுக்கப்பட்டது. கர்த்தர் இப்படிப்பட்ட விசுவாசத்தை குறித்து நற்சாட்சி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அழைக்கிறார், அந்த இடத்தை குறித்து ஆபிரகாம் விசுவாசிக்கலை. ஆண்டவர் ஆபிரகாம் அதை குறித்து விசாரிக்கலை. கர்த்தரும் அதை குறித்து சொல்லலை. அந்த இடத்தை குறித்து எதுவுமே சொல்லலை. ஆபிரகாம் அதை குறித்து எந்த விதத்திலையும் விசாரிக்காமல் அவர் புறப்பட்டு போகிறார். இதிலிருந்து இந்த ஆபிரகாமை இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விதத்தில் நற்சாட்சிக்குள்ள ஒரு மனிதனாய் மாற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தனக்கென்று ஒரு இடத்தை வைத்து கொண்டு தன்னை அழைக்கிறார் என்று வரும்பொழுது ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியும், தன் ஆண்டவரை குறித்து அவருக்கு நல்லா தெரியும். என் ஆண்டவர் என்னை அழைக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு மெய்யான தெய்வம் அவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் படைத்தவர். அவர் என்னை அழைக்கிறார். அவர் என்னை அழைத்து கொண்டு போகும் பொழுது நிச்சயமாக எனக்கு ஒரு சிறந்த இடத்தை தான் தருவார். என் ஆண்டவர் நல்லவர். அவர் எனக்கு கொடுக்கிற இடம் நிச்சயமாக நல்லதாக இருக்கும். எனக்கும் என் பின்வரும் சந்ததிக்கும் அவர் கொடுக்கிறதான அந்த இடம் நிச்சயமாக நல்லதாகத்தான் இருக்கும். அந்த இடத்தில் சகல வசதி இருக்குமா என்று நான் விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற இடத்தில் எல்லா வசதிகளும் சரியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை அவன் தெளிவாய் விசுவாசித்தான். ஆண்டவரை குறித்து அவனுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது, விசுவாசம் இருந்தது. அவர் கொடுத்தால் சிறப்பானதை தான் கொடுப்பார் என்கிறதுல தெளிவு இருந்தது. அதனாலே அவன் எதை குறித்து விசாரித்து அதை குறித்து கவனித்து அல்லது மற்றவரிடத்தில் விசாரிக்கவோ அல்லது கர்த்தரிடத்தில் விசாரிக்கவோ அவன் யோசிக்கவே இல்லை. காரணம் என்ன? என் ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற காரியம் சிறந்தது, அவர் கொடுப்பது எல்லாமே சிறந்தது. இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை இதே விசுவாசத்தில் தான் நீங்களும் நானும் கர்த்தரை தேட வேண்டும். என் ஆண்டவர் என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது. இவனை இந்த ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வருவேன், இவனுக்கும் இவன் சந்ததிக்கும் நான் சிறந்த ஒரு இடத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவரை குறித்து ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இந்த திட்டத்தை குறித்து ஆண்டவர் அவர்கிட்ட பேசலை. ஆனாலும் கூட ஆபிரகாமுக்கு ஒரு நல்லா தெரிஞ்சது, நிச்சயமாகவே தன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. ஆண்டவர் தன் திட்டத்தின்படி கொடுக்க போகிற இடம் சிறப்பானதாக இருக்கும் என்கிறதிலே அவருக்கு எந்த சந்தேகமும் இருக்கலை. இன்றைக்கி நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்ம எத்தனையோ திட்டம் போடுறோம், எத்தனையோ காரியத்தை திட்டமிட்டு இதை செய்யணும் அதை செய்யணும் பல பிளான் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், மனுஷனுடைய திட்டங்களை இன்றைக்கி என்னாச்சு?
எல்லாருடைய திட்டங்களும் தரைமட்டமாக்கப்பட்டது. இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொரு மனுஷர்களும் போட்ட திட்டங்கள் எல்லாம் என்னாச்சு, அத்தனை திட்டங்களும் தவிடுபொடி ஆயிடுச்சு. எந்த திட்டங்களையும் இன்றைக்கு மனுஷன் தான் போட்ட திட்டங்கள் எதுவுமே அவனுக்கு வாய்க்கல, எல்லாமே தலைகளாய் மாறி போயிருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவ பிள்ளைகளாகிய நம்ம தான் தைரியமாய் விசுவாசத்தோடு கலங்காமல் இருக்கக்கூடியவர்கள். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மனிதன் போட்ட அத்தனை திட்டங்களும் ஒரு வைரஸ் மூலமாக முழுவதும் தகர்க்கப்பட்டு போயிருக்க, இப்போ நான் சொல்கிறேன், மனிதனுடைய திட்டங்கள் ஒன்றுத்துக்கும் உதவாது. தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை போல சிறந்த ஒரு திட்டம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. நம்மை குறித்து அவருக்கு இருக்கிற நோக்கம், நம்மை குறித்து அவருக்கு இருக்கிற திட்டம், நமக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள், இவைகள் எல்லாமே சிறந்த காரியங்கள். இந்த திட்டத்தை குறித்து ஒரு தேவ பிள்ளைக்கு தெளிவான விசுவாசம் இருக்கணும். உங்களுக்கு இதை குறித்து நீங்கள் தைரியமாக நம்பலாம், என் ஆண்டவர் என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை யோசிச்சு பாருங்க, நாளைக்கு என்ன செய்வோம் புரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை குறித்து நம்பிக்கை இல்லை, எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லை, தொழில் போயிடுச்சு, வாழ்க்கையில் அவர்கள் நம்பியிருந்த அத்தனை காரியங்களும் இன்றைக்கு தகர்க்கப்பட்டு போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் நம்பிக்கை இழந்த நிலைமையில் தவித்து கொண்டிருக்கையில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம எதை குறித்து நம்ம தைரியமாக இருக்கிறோம்னா, என் ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரியது. மனுஷனாகி நான் போடுகிற திட்டங்களை உலகத்தின் சூழ்நிலைகள் தகர்க்க முடியும், அல்லது ஒரு வைரஸ் கூட நான் போட்ட திட்டத்தை தகர்க்க முடியும். ஆனால் என்னை படைத்த ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை எதுவும் மாற்ற முடியாது. அவர் போட்ட திட்டத்தை யாராலும் தகர்க்க முடியாது. எந்த கொள்ளை நோயும் என் ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை ஒருபோதும் தகர்க்க முடியாது. இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு தைரியம். நம் ஆண்டவரை ஆணித்தரமாய் விசுவாசிக்க வேண்டும். என் ஆண்டவர் போட்டிருக்கிற திட்டத்திற்கு நான் பின்தொடர்ந்து அவரை நம்பி புறப்படுகிறதிலே நான் எந்த விதத்திலையும் நான் தடுமாறக்கூடாது. அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை இப்போ நீங்கள் யோசிக்கணும். இதுவரைக்கும் உங்கள் திட்டத்தை யோசிச்சிருக்கலாம், உங்கள் திட்டத்தை நினச்சி நீங்கள் பயந்துருக்கலாம். இப்போ உங்கள் திட்டத்தை பற்றி எல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஆண்டவர் உங்களை குறித்து இந்த காலகட்டத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க போறீங்க. இந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் ஏதோ ஒன்றை என் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அந்த காரியத்திற்காகத்தான் என் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஆணித்தரமாக இந்த விஷயத்தில் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன, தான் புறப்பட்டு போகிற இடம் அது எப்படிப்பட்டது என்று தெரியாமலேயே, ஆண்டவரை விசாரிக்காமலேயே அவன் புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இதிலிருந்து தெரியுது, ஆபிரகாம் கர்த்தரை முழுவதுமாய் விசுவாசித்து விட்டான். ஆண்டவர் தனக்கென்று வைத்திருக்கிறது சிறந்தது, அதை குறித்து அவருக்கு துளி அளவு சந்தேகம் கிடையாது. இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரியது, அதை குறித்து நீங்கள் விசாரிக்காதீங்க. தொடர்ந்து உங்களை ஆண்டவர் நடத்துகிற வழியிலே நீங்கள் முன் சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய திட்டம் ஒருபோதும் தவறிப்போகிறது கிடையாது. அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம், விசாரிக்க வேண்டாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இந்த விசாரிக்கிறது நம்ம சந்தேகப்படுவது தான் நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு காரணமாய் மாறிவிடுகிறது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு மோசேயின் வாழ்க்கையிலிருந்து ஒரு தவறை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். மோசேயை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வர செய்வார். புறப்பட்டு வர செய்த பிறகு மோசேயின் மூலமாய் ஜனங்கள் எல்லாரும் வெளியே வராங்க. வந்து அவர்களை கர்த்தர் சரியாக 3 மாதத்தில் கானான் தேசத்தின் வாசலுக்கு கொண்டு வந்துடுறார். கானான் தேசத்தின் வாசலுக்கு வந்த பிறகு அங்கே இஸ்ரவேலின் பிரபுக்கள் மோசேகிட்ட பேசுகிறாங்க, நாம் சுதந்திரிக்க போகிற அந்த தேசத்தை நாம் வேவு பார்க்கலாம், அந்த தேசத்தின் பட்டணங்கள் எப்படிப்பட்டது, அதனுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் வேவு பார்க்கலாம் என்று சொல்லி அவர்கள் மோசேக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. மோசே சொல்லுகிறார், அது எனக்கு நலமாக கண்டதுனர். அந்த சொன்ன ஆலோசனைகள் எனக்கு நலமாக கண்டதுன்னார். பின்பு மோசே என்ன செய்கிறார், கோத்திரத்துக்கு ஒரு பிரபுவாக 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை 40 நாட்கள் தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்பி வைக்கிறார். அந்த 40 நாட்கள் அவங்க போய் தேசத்தை வேவு பார்த்து விட்டு வருகிறார்கள். இதை எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13:25-33 உள்ள வேத வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 40 நாட்கள் போய் தேசத்தை வேவு பார்த்துட்டு வராங்க. வந்து தேசத்தின் நிலைமைகளை எல்லாம் விவரித்து சொல்லுகிறார்கள். தேசத்தின் நிலைமைகளை விவரித்து சொல்லும் பொழுது 10 பேர் தேசத்தின் நிலைமைகளை உள்ளதை உள்ளபடி அந்த இடத்துல சொல்கிறாங்க. விசாரித்து வந்தவர்கள் அதனுடைய செழுமையை சொல்லுகிறார்கள். அந்த பட்டணத்தின் பெரிய கட்டிடங்கள் மற்றும் அலங்கம் எல்லாவற்றையும் விவரமாக சொல்கிறாங்க. அவங்க பொய் சொல்லுது, உள்ளதை உள்ளபடி சொன்னாங்க.
யோசுவா ஒன்றும் சொல்லவில்லை. காலேப் மாத்திரம் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையின்படி பேசினார். நாம் எளிதாய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம்னு சொன்னார். ஆனால் காலேப் சொன்ன வார்த்தை அங்கே எடுபடலை. யோசுவா அமைதியாக இருந்து விட்டார். மற்ற 10 பேர் சொன்ன வார்த்தைகள் தான் எடுபட்டது. மற்ற 10 பேர் சொன்ன வார்த்தையின்படி ஜனங்கள் எல்லாரும் அழுது அவிசுவாசத்தோடு புலம்பி நாங்கள் சாகப்போகிறோம் என்று சொல்லி அவர்கள் புலம்பி அந்த இடத்துல ஆண்டவரை விசனப்படுத்தினாங்க. நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியும். 14 அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரத்தை படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே ஆண்டவர் அவங்களோடு செய்த ஆரம்பத்தில் செய்த உடன்படிக்கையை மாற்றிக்கொள்ளுகிறார். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வருஷமாக கணக்கில் வைத்து 40 வருஷம் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை சுமப்பீர்கள். இது என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதல் அப்படின்னு சொல்லுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கானான் தேசத்தை வாக்கு பண்ணி அதை கொண்டு போய் சேர்க்க ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்திருக்கும் பொழுது அதை குறித்து ஆராய வேண்டிய அவசியம் என்ன? அந்த தேசம் நலமானதா கெட்டதா என்று ஆராய வேண்டிய அவசியம் என்ன? அவசியமே கிடையாது. ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லிட்ட பிறகு அதிலே போய் வேவுக்காரர்களை வைத்து ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக சுதந்திரித்துக் கொள்ளலாம். இதற்கு ஒரு ஆராய்ச்சி தேவை கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த பிரபுக்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு மோசே செவி கொடுத்திருக்க கூடாது. அதன் விளைவு 3 மாதத்திலே சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை 40 வருஷங்கள் கழித்து சுதந்திரித்தார்கள். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவரை அழைத்த உடனே அந்த தேசத்தை குறித்து அவர் விசாரிக்கலை. ஆண்டவரே, என்னை நீர் அழைத்து கொண்டு போகிற அந்த தேசம் தண்ணீர் வசதி இருக்குமா? இவ்வளோ ஆடுகள் எல்லாம் வச்சுருக்கிறேன், அதுக்கெல்லாம் புல்வெளி எனக்கு கிடைக்குமா? அந்த இடத்துல தங்குவதற்கு அது ஒரு பாதுகாப்பான இடம் தானா? எதையுமே விசாரிக்கலை. அது எவ்வளோ தூரத்தில் இருக்கிறது அதை குறித்து விசாரிக்கலை. எதையுமே கேட்கலை. தான் போகும் இடம் என்னதென்று தெரியாமல் அவன் புறப்பட்டு போனான். இன்றைக்கும் சொல்லுகிறேன், கர்த்தரை பிளைண்டாக விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் உலகத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த காலத்தில் தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியது ஆண்டவரை பிளைண்டாக விசுவாசிக்கணும். எதை குறித்தும் கேட்கக்கூடாது. கேள்வி கேட்காதீங்க. எதை குறித்தும் சந்தேகப்படாதீங்க. 4 பேர்கிட்ட விசாரிக்காது. இந்த காலத்தில் என்ன செய்யறது? குழம்பாதீங்க, புலம்பாதீங்க, யார்கிட்டையும் எதை விசாரிக்காதீங்க. இதை செய்வதன் மூலமாகவே உங்களுக்கு பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலருடைய தவறான ஆலோசனைகள் உங்களை தடுமாற பண்ணிடும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரை, என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், எனக்கென்று இந்த காலத்திலும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் சிறந்தது, அதை நான் நம்பி அவரை பின்தொடர்ந்து நான் போய்கொண்டே இருப்பேன். இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். சரி, இந்த விசுவாசம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ரெண்டு காரியத்தை, அவன் புறப்பட்டு சென்ற ரெண்டு காரியத்தை உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, வாக்கு பண்ணின தேசத்திற்கு அவர் புறப்பட்டு போகும் பொழுது எதை குறித்தும் விசாரிக்காமல் ஆபிரகாம் புறப்பட்டு செல்லுகிறார். இது முதல் விசுவாசம், முதல் காரியம். அவர் புறப்பட்டு சென்றபோது எதை குறித்தும் அவர் விசாரிக்கவே இல்லை. ரெண்டாவது, அவருடைய வாழ்க்கையிலே அவர் புறப்பட்டு சென்ற இன்னொரு சம்பவம் கூட இருக்கிறது, வேதத்தில் இருக்கிறது. அதை குறித்து நான் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். அவர் புறப்பட்டு சென்ற இன்னொரு ஒரு இடம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறதான ஒரு இடம். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் இப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான பிள்ளையாகிய ஈசாக்கை கர்த்தர் கொடுத்து விட்டார். கொடுத்த ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், இந்த காரியங்கள் நடந்த பின்பு, ஆதியாகம 22:1, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமனிடத்தில் ஆண்டவர் இப்பொழுது அடுத்த ஒரு என்கவுண்டர். இந்த இடத்துல ஆண்டவர் தான் கொடுத்ததான பிள்ளையை மோரியா தேசத்திற்கு கொண்டு சென்று ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கு அவரை கொண்டு போய் அந்த மோரியா தேசத்தின் மலைகளில் ஒன்றிலே தகன பலியாக பலி செலுத்தும்படி ஆண்டவர் கேட்கிறார். அந்த மலையின் மேல் கொண்டு போய் பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்திலே
அவரை துண்டித்து துண்டு துண்டாக சரீரத்தை துண்டித்து பலிபீடத்தில் வைத்து தகன பலியாக தீயிட்டு அதை தகன பலியாக ஆண்டவருக்கு செலுத்தும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். இப்பவும் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கேட்கும் பொழுது ஆபிரகாம் செய்த காரியம் 3 ஆதியாகமம் 22:3, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனமணிக்க கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ ஆபிரகாம் இந்த இடத்துல மீண்டும் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவரை அழைத்த பொழுது எதையுமே விசாரிக்காமல் கர்த்தர் வாக்கு கொடுத்த அந்த தேசத்திற்கு அவர் புறப்பட்டு வருகிறார். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனை கர்த்தர் பலி செலுத்த கேட்கும் பொழுது அந்த இடத்திலும் கூட எதையுமே விசாரிக்காமல் ஆபிரகாம் புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் இந்த புறப்பட்டு போனான், இதான் ரொம்ப அற்புதமான காரியம். அவர் புறப்பட்டு போகிறான். அவர் புறப்பட்டு போகிற ஒவ்வொரு இடத்திலேயும் எதையுமே விசாரிக்கிறது கிடையாது, எதை குறித்தும் சந்தேகப்படுகிறது கிடையாது, எதை குறித்தும் தடுமாறுகிறது கிடையாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் அதை செய்வதற்கு அவர் புறப்படுகிறதுலே என்றைக்குமே தாமதம் செய்வதும் கிடையாது. யோசிச்சு பார்க்கணும், அவரை வந்து ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்தில் அவர் இருக்கும் பொழுதும் நல்ல செட்டில்டு பர்சன், நல்ல விதத்தில் அவர் வாழ்க்கை நல்ல செட்டிலாக இருந்தது. அந்த நிலைமையிலே ஆண்டவர் அழைத்த பொழுது எல்லாவற்றையும், தன் இனத்தையும் தன் ஜனத்தையும் தன் தகப்பன் வீட்டையும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர் பேசாமல் ஆண்டவரிடத்துல அவர் சொன்னதை கேட்டு எதையும் விசாரிக்க புறப்பட்டு வந்தார். அதே போல இந்த இடத்திலும் பார்க்கும் பொழுது இப்பொழுது ஆண்டவர் அவருடைய மகனை பலியாக கேட்கிறார். இப்பொழுது அதை குறித்து ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல விசாரிக்கல, என்ன ஆண்டவரே இந்த பிள்ளையை தான வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக கொடுத்தீர், இப்போ அதே பிள்ளை என்னிடத்துல கேட்கிறீரே, இது எப்படி என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் ஒரு காரியத்தை விசாரிக்கல. அடுத்தது இந்த காரியத்தை குறித்து தன் மனைவியினிடத்தில் ஆண்டவர் இப்படி கேட்கிறார், இதை பற்றி நம்ம என்ன செய்யலாம் என்று சொல்லி தன் மனைவியினிடத்தில் கூட அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணலை, எதையும் விசாரிக்கலை. அல்லது வேலைக்காரர் 2 கூட்டிகிட்டு போகிறார், அவங்கக்கிட்ட கூட ஆண்டவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு, என் மனைவிக்கிட்ட சொல்லலை, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று சொல்லி வேலைக்காரிடத்துலையும் கூட அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணலை, விசாரிக்கவே இல்லை. இதெல்லாம் சரியானதான, உண்மையிலே கர்த்தர் தான் பேசியிருப்பாரா, எந்த காரியத்தை குறித்தும் அவர் விசாரிக்கவே இல்லை. இதிலிருந்து நம்ம ஒன்று தெரியுது, கர்த்தர் பேரில் நமக்கு ஒரு விசுவாசம் இந்த காலகட்டத்தில் நமக்கு அருமையாக இருக்கணும். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா எதை குறித்து நம்ம விசாரிக்கக்கூடாது, ஆண்டவருடைய காரியத்தில் எதை குறித்து விசாரிக்கக்கூடாது. நம்ம பார்க்குறதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று தான், அதற்கு மாறாக எதையுமே நாம் விசாரிக்கக்கூடாது, எதை குறித்தும் சந்தேகப்படக்கூடாது, தடுமாறக்கூடாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் விசாரிக்காமல் விசுவாசித்து நாம் புறப்பட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். இது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். விசாரிக்காமல் ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் விசுவாசித்து புறப்பட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். அப்போது இந்த இடத்துல ஆபிரகாம் புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு மோரியா தேசத்தின் மலைகள் பக்கத்தில் வந்தாச்சு. மலையடிவாரத்திலே தன்னுடைய வேலைக்காரர்களை நிறுத்திவிட்டு நான் போய் பலி செலுத்தி விட்டு திரும்பி வருகிறோம் என்று சொல்லி தன் மகனை அழைத்து கொண்டு போகிறார், மேலே போகிறார். போகிற வழியிலே மகன் கேட்குறான், அப்பா பலிக்கு விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலிக்கான ஆடு எங்கப்பா என்று சொல்லி அவன் கேட்கிறான். கர்த்தர் பார்த்து கொள்வார், எல்லாத்தையும் சிம்பிளாக சொல்லிட்டார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அவருடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். இப்போ இந்த சூழ்நிலையிலே ஆபிரகாம் எதையுமே விசாரிக்கலை, அவருடைய விசுவாசம் தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு தவிர அவர் எந்த காரியத்தை குறித்தும் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் தன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரியது, தன்னை அவர் நேசிக்கிறார், என் தேவன் எனக்கு நன்மையை தவிர வேறு ஒன்றையும் செய்ய மாட்டார், அவர் செய்வது எல்லாமே எனக்கு நல்லதாகத்தான் இருக்கும், அதை குறித்து அவருக்கு செகண்ட் தாட்டே கிடையாது. இன்றைக்கும் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் மிகவும் பெரியது. உங்களை அவர் உண்மையாக நேசிக்கிறார். உங்களுக்கு அவரை போல ஒரு நல்ல திட்டத்தை வேறு யாராலும் கொடுக்க முடியாது.
உங்களுக்கு அவரை போல சிறந்த காரியத்தை வேற யாராலும் கொடுக்க முடியாது. இதை குறித்து நீங்கள் சந்தேகமே படக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் தடுமாறக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் நாலு பேரிடத்தில் நாலு காரியங்களை விசாரிக்க நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒன்றை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள். அந்த காரியத்தை பிடித்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் முன்னேறி செல்வதற்காக மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டியதோ விசாரிக்க வேண்டியதோ அவசியமில்லை. சரி, இப்போ புறப்பட்டு போகிறாங்க. இப்படி புறப்பட்டு போன பிறகு அவருடைய காரியத்தை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஆண்டவர் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னை எப்படி விசுவாசிக்கிறான் என்பதை மட்டும்தான் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் செய்கை. இப்பொழுது மலையின் மேல் ஏறிட்டாங்க, பலிபீடத்தை கட்டியாச்சு. பலிபீடத்தை கட்டி அந்த இடத்திலே விறகை அடுக்கி அதற்கு மேலாக மகனை அவன் கடத்தி விடுகிறான். வாசிக்கிறேன் பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:12 நான் வாசிக்கிறேன். 11-12. அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன காரியத்தை எல்லாத்தையும் விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர் செய்து கொண்டே போகிறார். அவருக்கு ஆண்டவர் பேரில் ஒரு விசுவாசம் இருக்கிறது. இப்பொழுது பலிபீடத்தை கட்டியாச்சு, விறகை அடிக்கியாச்சு, பிள்ளையை கடத்தியாச்சு, கத்தி எடுத்து ஓங்குகிறான். இப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிக்கணும், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தேவ பயமுள்ளவர்கள் என்று கர்த்தரால் சாட்சி எங்கே பெறீங்க தெரியுமா? ஆண்டவரை உண்மையாய் விசுவாசிக்கும் போது தான். ஆண்டவர் இப்பொழுது அவனை தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினால் இந்த சாட்சி கிடைச்சது. இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய பின்னணி என்னென்னா விசுவாசத்தினாலே தான் அவன் இப்படி தேவ பயம் அவனுக்கு வந்தது. அதை நான் உங்களுக்கு பின்னால் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இதன் பிறகு ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அடுத்த வசனம் 22 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் பார்க்குறாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாய். முதலாவது 12 நீ எனக்கு பயப்படுகிறவன்னார். இப்போ நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன். இது எல்லாம் எப்படி நடந்தது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணமே ஆபிரகாமுடைய விசுவாசம் ஒன்றுதான் காரணம். இப்போ உங்களுக்கு நான் அதை குறித்து காண்பிக்கிறேன். எபிரேயர் கடிதம் நிறுவம் 11 மீண்டும் வருவோம். இந்த 11 ஆபிரகாம் இது எப்படி செய்தான் என்பதை குறித்து வேதம் அழகாக சொல்லுது. 11:17 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? ஆபிரகாமுடைய விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் தனக்கென்று அழைக்கும் பொழுதே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும், உனக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இப்படி கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார். இந்த வாக்கு தத்துவம் ஆபிரகாமுடைய உள்ளத்திலே ஆழமாய் பதிந்திருக்கிறது. அதை குறித்து பல நேரத்தில் அவருக்கு கொஞ்சம் ஷேக் ஆனாலும் கூட இப்பொழுது அந்த பிள்ளை பிறந்த பிறகு அந்த விசுவாசம் அவனுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த மகன் ஈசாக்கு, இவன் தான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை. இவன் மூலமாக தான் பூமியில் இருக்கிற சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இவனை கொண்டுதான்
கர்த்தர் தன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ண போகிறார். இதிலே அவருக்கு மிக தெளிவான ஒரு விசுவாசம் இருந்துச்சு. இப்போ இந்த பிள்ளையை ஆண்டவர் கேட்கும் பொழுது ஆபிரகாமுடைய இருதயம் தடுமாறலை. ஏன் தெரியுமா? அவருடைய விசுவாசம் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் மேல் சரியாய் பதிந்திருந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன், நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம். நமக்கு பரலோகத்தில் சேர்ப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவரை நம்ம கருத்தோடு தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்படி இருக்க தேவ பிள்ளைகளாகிய நாம் சூழ்நிலைகளை கண்டு தடுமாறக்கூடாது, நடக்கிற சம்பவங்களை பார்த்து தடுமாறக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் இந்த சூழ்நிலையிலே தடுமாறாமல் இருந்ததற்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த மகன் மூலமாக தன் சந்ததி மிகப்பெரிய அளவுக்கு பெருக போகிறது. இந்த ஈசாக்கை கொண்டு தான் பூமியில் இருக்கிற வம்சங்களை எல்லாம் இந்த சந்ததியிலிருந்து தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த ஈசாக்கின் மூலமாய் வரப்போகிற சந்ததி தான் வாக்கு தத்தத்தின் சந்ததி. இதை குறித்து ஆபிரகாமுக்கு ஒரு தெளிவு இருந்ததுனாலே எப்படியும் இந்த மகனை நான் இழக்க மாட்டேன், என இந்த மகன் தான் என்னுடைய சந்ததி என்கிறதில் அவன் தெளிவாக இருந்ததுனாலே என்ன வந்தாலும் சரி இந்த மகனை நான் இழக்க மாட்டேன் என்கிறதுல ஆபிரகாம் ரொம்ப தெளிவாக இருந்தார். இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே பலமுறை பல காரியங்களை பேசியிருப்பார். உங்கள் வாழ்க்கை குறித்து எத்தனையோ காரியங்களை கர்த்தர் பேசியிருப்பார். இந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் ஆண்டவர் ஏற்கனவே உங்களோடு பேசின காரியத்தை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அந்த வாக்கு தத்தத்தின் மேல் உங்கள் இருதயத்தை நீங்கள் உறுதியாய் பதித்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நடக்கிற எந்த சூழ்நிலைகளும் உங்களை ஒருபோதும் அசைக்காது. இன்றைக்கு இருக்கிற காரியங்கள் சூழ்நிலைகள் உங்களை அசைக்காது. ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையின் முடிவை குறித்து என் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இந்த திட்டத்தை கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். அந்த திட்டத்தை நோக்கி நான் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பாதையில என்னை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நிச்சயமாகவே அந்த இடத்தை நான் போய் கண்டிப்பாக ரீச் பண்ணுவேன். ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற திட்டம், என்னோடு கூட பேசின காரியங்களை கண்டிப்பான ரீச் பண்ணுவேன். இடையிலே நடக்கிற எந்த சம்பவங்களும் அதற்கு குறுக்கே வந்து தடுக்க முடியாது. இந்த காரியங்கள் குறுக்கே வந்து தடுக்குமானால் ஆண்டவர் சொன்னது தவறி போய்விடும். என் ஆண்டவர் சொன்னது ஒருபோதும் தவறி போவதில்லை. ஆகையினாலே குறுக்கே வருகிற எந்த சம்பவங்களும் என் வாழ்க்கையிலே என்னை அசைக்க முடியாது. இதுதான் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அப்போ பிற்காலத்தில் ஆண்டவர் தன்னை குறித்து தன் சந்ததியை குறித்து சொல்லியிருந்த காரியம் நடக்க வேண்டும் என்றால் இந்த பிள்ளை மரித்து தன்னை விட்டு போக போகிறது கிடையாது. இதுதான் ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தையும் தெளிவையும் கொடுத்தது. இந்த தெளிவு அவருக்குள் எப்படி இருந்ததுன்னா, ஒருவேளை என் மகனை நான் பலியாக கொடுத்து அவன் துண்டிக்கப்பட்டாலும் துண்டு துண்டாக அவனை வெட்டி அந்த பலிபீடத்திலே விறகுகளின் மேல் அவனுடைய சரீரம் அடுக்கப்பட்டாலும் அதை தீயிட்டு தகன பலியாக ஆண்டவருக்கு செலுத்தி அவனுடைய சரீரம் முழுவதும் சாம்பலாய் போனாலும் கூட என் தேவன் அந்த சாம்பலிலிருந்து என் பிள்ளையை மறுபடியும் கொண்டு வருவார். ஏன்னா ஆண்டவர் இந்த பிள்ளையின் மூலமாகத்தான் என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்க இந்த பிள்ளையை என் வாழ்க்கையிலே நான் ஒருபோதும் இழக்க வாய்ப்பே கிடையாது. அப்போது அவருடைய வார்த்தையின் மேல், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல் அவருக்கு இருந்த ஆணித்தரமான விசுவாசம் இடையிலே வருகிற சம்பவங்கள் அவரை ஒருபோதும் அசையாதபடி அவரை பாதுகாத்தது. இன்றைக்கு எந்த காரியங்களை அசைக்காமல் இருக்கணும். ஏன் தெரியுமா? நாம் நம்பியிருக்கிற தேவன் நம்மை குறித்து சொன்ன வாக்கு தத்தங்கள் கண்டிப்பாக நடக்கும். நம்மை குறித்து அவர் ஏற்கனவே பேசின காரியங்கள் நடக்கும். குறுக்கு எதுவும் வந்து அதை குலைத்து போட ஒருபோதும் முடியாது. ஆண்டவர் விடவே மாட்டார். அப்போ இந்த விசுவாசத்தை நீங்கள் வையுங்க. இதுதான் நம்மளை வந்து கடைசி வரைக்கும் ஆண்டவருக்குள் நம்மை நிற்க பண்ணும். ஆபிரகாம் தெளிவாக இருந்ததற்கு காரணம், எந்த சூழ்நிலையிலும் அவர் அசைக்கப்படாமல் இருந்ததற்கு காரணம் அதுதான். அந்த விசுவாசம் அவருக்கு இருந்ததுனால தான் தைரியமாய் வேலைக்கார இடத்துல சொன்னார், நாங்கள் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம்னு சொல்லிட்டு வந்தார். அந்த தைரியம் அந்த விசுவாசம் அவருக்கு இருந்ததுனால தான் சாராள்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் கர்த்தருக்கு வழி செலுத்த போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தாரே தவிர தன் பிள்ளையை கர்த்தர் கேட்கிறான்னு அவர் சொல்லவே இல்லை. காரணம் என்ன? தன் பிள்ளையை ஒருபோதும் தான் இழக்க போகிறதில்லைன்றதில் ஆபிரகாமுக்கு ரொம்ப தெளிவாக இருந்தார்.
அதனாலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் நீங்கள் இழக்க போகிறதில்லை. நடுவிலே வருகிறதான சூழ்நிலைகள் எதுவும் உங்களை அசைக்க போகிறதும் கிடையாது. அதிலே நம்ம தெளிவார்க்கணும். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே சொன்னதை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவர். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23:19 சொல்லுகிறது, பொய் சொல்வதற்கு தேவன் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். என் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் என் வாழ்க்கை அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். பெருமழை வந்து பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதி அடித்தும் அது நிலைத்திருந்தது. காரணம், அது கன்மலையின் மேல் கட்டப்பட்ட அஸ்திபாரம் போடப்பட்டதான வீடாயிருந்தது. அப்போ நல்லா கவனிக்கணும், தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். அவர்களோடு சபையில் ஒவ்வொரு வாரம் பேசின வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர்களோடு பேசின காரியங்களை பிடித்து கொள்ளுங்கள். அந்த காரியங்கள் நிச்சயம் தொடர்ந்து நடைபெறும், நிறைவேறிக்கொண்டே இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் எதுவும் உங்களுக்கு கர்த்தர் பேசின வார்த்தைகளை, நல்வார்த்தைகளை ஒருபோதும் குலைத்து போட முடியாது. இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய சபையின் போதகராக கருதப்படுகிற பாலியங்கிச்சோ தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் ஒன்றை அவர் குறிப்பிடுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம், அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்த பொழுது, அந்த பிறப்பதற்கு அவருடைய மனைவி கன்சீவாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவரோடு பேசினாராம், இந்த முறை உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும், அந்த மகனும் எனக்கென்று ஊழியம் செய்வான் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஒரு பெயரையும் சொல்லி இந்த பிள்ளை எனக்கென்று ஊழியம் செய்வான் என்று கர்த்தர் பேசினாராம். அதன் பிறகு கர்த்தர் சொன்னது போலவே ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு சிறு பையனாய் வளர்ந்து விட்டான். இப்பொழுது ஒரு நாள் அந்த பையன் ஸ்கூலுக்கு தன்னுடைய நண்பர்களோடு ஸ்கூலுக்கு போய்விட்டு திரும்பி வருகிறான். இவர் வந்து சர்ச்சில் ஆஃபீஸில் உட்கார்ந்துருக்கிறார், அவருடைய மனைவி வீட்டில் இருக்கிறாங்க. அந்த பையன் மற்ற பிள்ளைகளோடு விளையாடி கொண்டே ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வருகிறான். திரும்பி வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மரத்தின் கீழே நிறைய விதைகள், அந்த மரத்தின் விதைகள் விழுந்து கிடந்துச்சான். அந்த பசங்க விளையாட்டாக்க அந்த பசங்க எடுத்து அந்த விதைகளை எடுத்து சாப்பிட்டு பார்த்துருக்கிறான். சாப்பிடும் பொழுது அது கொஞ்சம் சுவையாக இருந்திருக்குது. உடனே ஒவ்வொரு பசங்களும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பையனும் நிறைய எடுத்து அந்த விதைகள் எல்லாம் பொறுக்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறான். வீட்டுக்கு வந்தவன் திடீரென்று மயங்கி விழுந்தான். வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே திடீரென்று மயங்கி விழுந்தான். அடுத்த சில நிமிஷங்களிலே வாயிலே நுரை தள்ளி அந்த மகன் ஜீவன் பிரிந்தது, மரித்து போனான். இவர் வந்து சர்ச்சில் ஆஃபீஸில் இருக்கிறாரு. அப்பொழுது வீட்டிலே இது நடக்கிறது. அவருடைய மனைவிக்கு ஒன்றுமே புரியல. பையன் நல்லா ஸ்கூலுக்கு போனான், திரும்பி வந்தான், திடீரென்று கீழே விழுந்தான். விழுந்து வாயிலை நுரை தள்ளி அப்படியே விழுந்து ஜீவன் போய்விட்டது. அவளுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, பதறி கதறினாங்க. ஐயோ, என் பிள்ளை என்ன நடந்துச்சுனே தெரியல, இப்படி இறந்து போயிட்டானே என்று சொல்லி உடனே அவருக்கு ஃபோன் பண்ணாங்க. சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு ஃபோனில் கதறி கதறி அழுதாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன விஷயம் என்ன விஷயம்னு கேட்குறாரு. அவங்களுக்கு பேச முடியல. உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்னு பதறினாங்க. இவர் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தோன்னே அந்த பிள்ளை டெட் பாடியாக கட்டலில் கடத்தப்படுகிறான். இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்துச்சுனாலும் அவர் மனைவிக்கு ஒன்றும் புரியல, என்ன நடந்துச்சுனே தெரியல. வீட்டுக்கு வந்தான், இறந்து போயிட்டான், அவ்வளவுதான். இப்பொழுது அவருக்கு உலகமே இருண்டது போல் ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சு ஒன்றுமே புரியல. ஏன் இந்த பிள்ளை நல்ல காலையில் ஸ்கூல் போனோம், ஏன் இறந்து போனான்? அதன் பிறகு அவர் அழுது கொண்டிருக்கிற மனைவியை இன்னொரு அறைக்கு போக சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு, நான் முடகால் படியிட்டேன். முடகால் படிக்கிட்ட பிறகு எனக்கு நம்பிக்கையே இல்லை, பையன் போயிட்டான் அவ்வளவுதான் என்று சொல்லி அவர் ஜெபிக்க முடியல. ஆனாலும் நான் தொடர்ந்து விடாப்பிடியாக நான் அந்நிய பாஷைகளை பேசி தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம் ஜெபிச்சேங்கிறேன். ஜெபிக்க ஜெபிக்க ஒரு மூணு மணி நேரம் போகும்போது தான் திடீரென்று அந்த இடத்துல ஒரு தேவ பிரசன்னம் அந்த இடத்துல வந்து அவரை மூட ஆரம்பிச்சிடும். மூட ஆரம்பித்தோன்னு ஆண்டவர் பேசினாராம், இந்த மகனை நீ இழப்பதில்லை. ஏன்னா கர்த்தர்கிட்ட பேசுறது ஏற்கனவே பேசினதுக்கு நினைப்பூட்டினார், ஆவியானவர் நினைப்பூட்டினார். இந்த பிள்ளை கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வான் என்று கர்த்தரால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதான, கொடுக்க வாக்கு தத்தம் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை. அப்படி இருக்க இந்த பிள்ளை எப்படி நீ மரணத்தில் இழக்க முடியும்? நிச்சயமாக நீ இழக்க மாட்டேன். ஆவியானவருடைய உள்ளத்தில் பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். பேச ஆரம்பித்த உடனே அவருக்கு விசுவாசம் வந்தது. அப்போ தொடர்ந்து அவர் ஜெபிக்கிறார்,
ஜெபித்து அதன் பிறகு அவர் திரும்பி அந்த பிள்ளைக்கு நேராக அந்த சரீரத்துக்கு நேராக திரும்பி இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்திரு என்றாராம். சொன்ன உடனே அந்த பிள்ளை அப்படியே எழுந்து உட்கார்ந்து வாந்தி எடுத்து அந்த விதைகளெல்லாம் வெளியே வந்து விழுந்து வாந்தி எடுத்து அவன் உயிர் திரும்பி வந்தது. மரித்து சில மணி நேரம் ஆன பிறகு மறுபடியும் அந்த பிள்ளைக்கு உயிர் வந்தது. உயிர் வந்த உடனே அந்த பிள்ளை சொன்னானாம், அப்பா ஏசப்பா என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு, அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே என்னை இறக்கி விட்டார், நிற்கிறார்ப்பா அவர் தான் போய் என்னை பரலோகத்தில் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னா. என்ன நடந்துச்சு? நான் அதை சாப்பிட்டேன், அந்த விதையை சாப்பிட்டேன், உடனே என்னுடைய ஜீவன் பிரிந்தது, நான் மேலே போயிட்டேன், ஆண்டவர்கிட்ட போயிட்டேன். அப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிற சத்தம் அங்கே தேவ சமூகத்தில் வந்து கேட்டுச்சு. உங்களுடைய சத்தம் அங்கே வந்தோடன ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பாவுடைய சத்தம் வந்துருச்சு, நான் கண்டிப்பாக உன்னை வீட்டில் கொண்டு போய் விட வேண்டும் என்று ஆண்டவர் என்னை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாருப்பா என்று சொல்லிவிட்டு அவன் சொன்னானாம், ஆண்டவர் என்னை இந்த இடத்துல வந்த பிறகு நீங்கள் உங்களுடைய சத்தம் வந்த பிறகு அவரால் அங்கே வைக்க முடியல, உடனே கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டார் அப்படின்னாராம். அப்போ இருந்து ஒரு காரியத்தை மட்டும் அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையிலே அந்த பிள்ளையை நான் திரும்ப பெற்றுக்கொண்டதற்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, இந்த பிள்ளையை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தார், இவன் எனக்கு ஊழியம் செய்வான் என்று சொல்லியிருந்தார். அதனாலே அந்த பிள்ளையை நான் எப்படி இழப்பேன், நான் நிச்சயம் இழக்க மாட்டேன் என்கிற ஒரு விசுவாசம் தான் அந்த இடத்துல ஆவியானவரால் எனக்கு கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக தான் அந்த பிள்ளையை நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கென்று ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நீங்கள் வந்து என்னைக்குமே அதை குறித்து சந்தேகப்படக்கூடாது. என்னை அழைத்த தேவன் என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், அந்த திட்டம் நிச்சயமாகவே நிறைவேறும், அந்த திட்டம் நிச்சயமா நிறைவேறும். அதற்கு மாறாக நான் பதட்டப்படக்கூடாது, அதற்கு மாறாக நான் கலங்கக்கூடாது. சூழ்நிலைகள் மாறினாலும் நான் எந்த விஷயத்தில் தடுமாறக்கூடாது. இதில் தான் நீங்கள் தெளிவாக இருக்கணும். இன்றைக்கு சூழ்நிலைகள் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் தடுமாற பண்ணி கொண்டிருக்கிறது, ஆனால் தெய்வ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒருபோதும் தடுமாறக்கூடாது. காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை, அது ஒன்று தான். அதன் மேல் நமக்கு வைக்கிற விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் நம்மை தடுமாறாமல் நம்மை காக்கும். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையிலும் ஒரு தேவ பிள்ளை தடுமாறுவதையோ பதறுவதையோ அவர் விரும்புகிறதே கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை காட்டுறேன் பாருங்கள், சொல்லி நான் முடிக்கிறேன். மார்க்கு எழுதல சுவிசேஷத்திலே 4வது அதிகாரத்திலே 35-41 வரையிலும் உள்ள வேத பகுதி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல சம்பவம் ஒன்றை நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களோடு கூட இருக்கிறார். அந்த சீஷர்களோடு கூட இவர் இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மார்க்கு 4:35, 5 அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்களை கூப்பிட்டார். கூப்பிட்ட பிறகு அவர்கள் எல்லாரும் படகில் ஏறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அந்த படகில் இருக்கிறார். அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த படகு பிரயாணத்தில் தலையணையை வைத்து படுத்து அவர் நித்திரை செய்கிறார். அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் சீஷர்கள் படகை செலுத்தி கொண்டே போகிறாங்க. போகிற நேரத்தில் கடல் கொந்தளிக்கிறது, சுழல் காற்று சுழற்றி அடிக்கிறது, படகின் மேல் தண்ணீர் வாரி அடைக்கிறது, அந்த படகு கவிழ்ந்து போகக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை உருவாகுது. அந்த சூழ்நிலையிலே சீஷர்கள் தடுமாறுகிறார்கள். படகை செலுத்த முடியாமல் கடைசியிலே தூங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை தட்டி எழுப்புறாங்க. தட்டி எழுப்பி சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நல்லா பாருங்க, இன்னைக்கு இது போலதான் தடுமாறுகிற சூழ்நிலைகள் வருகிறது. இன்னைக்கு எல்லாரும் பதறாங்க, நாங்கள் மடிந்து போகிறோமே, நாங்கள் உணவு இல்லையே, எங்களுக்கு பிரச்சனை இப்படி இருக்கிறது, எங்கள் தொழில் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? இப்படி நீ எத்தனையோ பேர் நம் தடுமாறுகிறார்கள். எல்லாரும் இவங்களும் தடுமாறினாங்க. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்பார். 39வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். இப்போ பாருங்க, ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அவர் கேட்ட கேள்வி யோசிச்சு பாருங்க, கடல் கொந்தளிக்குது, சுழல் காற்று சுழற்றி அடிக்குது, அலைகள் மோதி அடிக்குது, படகு கவிழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது, ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்போ இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயந்திருக்கக்கூடாதுங்கிறார். இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் விசுவாசத்தை தளர விட்டிருக்கக்கூடாதுங்கிறார். நீங்கள் பயந்திருக்கக்கூடாது, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று?
அப்போ சீஷர்கள் பயந்துட்டாங்க. அப்பொழுது அவர் சொல்கிறாங்க, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு ஒரு கேள்வி எழுப்புறார். அப்படின்னா அவர் எதிர்பார்த்தது பயமே வந்திருக்கக்கூடாது, அவிசுவாசமே வந்திருக்கக்கூடாது, பயமே வந்திருக்கக்கூடாது. அப்போ இவங்களுக்கு ஏன் இந்த பயம் வந்துச்சு? காரணம் என்னென்னா, அவங்களுடைய விசுவாசத்தில் அங்கே குறைவுபட்டாங்க. என்ன விசுவாசம், எங்கே விசுவாசம் குறைவுபட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னார். அக்கறைக்கு போவோம் அப்படின்னு அவர் சொல்லி அவரை அழைச்சதுனால கண்டிப்பாக அக்கறைக்கு போய் சேர்ந்துருவோம். புரியுதுல? அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டாருனா கண்டிப்பாக போயிடுவோம். கடல் கொந்தளித்தாலும் போவோம், அலைகள் மோதி அடித்தாலும் போவோம், கடல் கொந்தளித்து சுழல் காற்று சுழற்றி அடித்த படகு கவிழ்ந்து போனாலும் போயிடுவோம், எப்படியும் போய் சேர்ந்துடுவோம். என் ஆண்டவர் சொல்லிட்டாரு அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையின் மேல் அவர்களுக்கு சரியான விசுவாசம் உறுதியாக இருந்திருக்குமானால் அவர்கள் பதவி இருக்க மாட்டாங்க, அவர்கள் கலங்கி இருக்க மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் கேட்டார், ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. அப்போ அவங்க பயந்ததற்கு காரணம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மேல் விசுவாசத்தை வைக்காமல் போனது தான் அவருடைய பயத்துக்கு காரணமாக இருந்துச்சு. இன்றைக்கும் சொல்லுகிறேன், தெய்வ பிள்ளையே, வசனத்தை இந்த நாட்களிலே நல்லா படிங்க, நிறைய படிங்க, வேத வசனத்தை நிறைய படிங்க. ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நினைவு கூறுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த தேவனுடைய வசனத்தின் மேல் உங்களை இன்னும் ஊன்ற கட்டி கொள்ளுங்கள். இந்த காலத்தில் உங்களுடைய விசுவாசம் தடுமாறிவிடக்கூடாது. ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு எந்த விதத்தில் குறைந்து போக இடம் கொடுக்காதீங்க. சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்த இடம் கொடுக்காதீங்க. சூழ்நிலைகள் உங்களை தடுமாற வைக்க இடம் கொடுத்துடாதீங்க. அதற்கு நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், அதை எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வசனத்தின் மேல் ஒரு ஆழமான ஒரு விசுவாசம். ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டார்னா எதை குறித்து யோசிக்கக்கூடாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அழைச்ச போது எதையும் யோசிக்காமல் விசாரிக்காமல் அவர் புறப்பட்டார். ஏன்னா ஆண்டவர் என்னை அழைக்கிறார் என்றால், ஆண்டவர் என்னை கொண்டு செல்கிறார் என்றால், அது கண்டிப்பாக சிறந்த இடமாகத்தான் இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. அதே போல் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையை பலியாக கொடுன்னு சொல்லி கேட்கிறார் என்றால் அவருக்கு சந்தேகமே கிடையாது. ஏன்னா இந்த பிள்ளையின் மூலமாக எனக்கு சந்ததி உண்டாகும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்க நான் தைரியமாய் இந்த பிள்ளையை நான் பலிபீடத்தில் வைப்பேன். ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் அவருக்கு இருந்த விசுவாசம். இன்றைக்கி சொல்கிறேன், வசனத்தின் மேல் ஆழமான விசுவாசத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். இந்த ஆழமான விசுவாசம் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலைகளையும் உங்களை ஜெயிக்க வைக்கும். தடுமாற்றம் வராது. உலகம் முழுவதும் தடுமாறினாலும் தேவ பிள்ளைகள் தடுமாறாமல் ஆண்டவருக்குள் நிற்க முடியும். வசனங்களை இந்த காலத்தில் நல்லா படிங்க. இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு நிறைய பைபிளை படிங்க. ஏற்கனவே கர்த்தர் சொன்னதை நினைவு கூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறீர், என்னை நடத்தப் போகிறீர், நீர் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க, அப்படி மகிமைப்படுத்தும் போது தான் உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக நிற்க முடியும். ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்த மனிதனை நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்றும் வேதம் சொல்லுகிறது. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பதற்கு நல்ல வசனத்தை படிங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு காத்திருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த குறுகிய கால பிரச்சனைகள் நம்மை ஒருபோதும் நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்திற்கு பின்பு ஆண்டவரால் மிகவும் விசேஷமாய் பயன்படுத்தப்படுவோம். ஆண்டவர் சபைகளை இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு கனப்படுத்தப் போகிறார். வரும் காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலுக்கு கர்த்தர் சபைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலத்தில் நீங்கள் அதிகமாய் ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கு முன்பாக நாம் பலனடைவதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். இந்த காலங்கள் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை அதிகமாய் பலப்படுத்தி கொள்ளுகிற காலமாய் இருக்கிறது. அதிகமாய் வேதத்தை வாசிக்க, அதிகமாய் ஜெபிக்க, ஆண்டவரை அதிகமாய் துதிக்க, மகிமைப்படுத்த இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இதுதான் நீங்கள் பலனடைகிற நேரம். இதற்கு பின்பு ஆண்டவர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாரும் இதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த காலத்தை ஒருபோதும் நீங்கள் அவிசுவாசத்தோடு சந்திக்காதீங்க. தேவனுடைய வார்த்தை ஒன்று தான் உங்களை எல்லாவற்றிலையும் நிற்க பண்ணும். வசனங்களை வாசிப்போம், தியானிப்போம், ஜெபிப்போம்,
கர்த்தரை துதிப்போம். தினந்தோறும் உங்கள் வீடுகளிலேயும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்யுங்கள். தினந்தோறும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை பலப்படுத்தி கொண்டே இருங்கள். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வார்த்தைகளை கொண்டு நாம் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து இந்த நாளிலும் கூடப்பா நாங்கள் பார்க்க வைத்தீங்க ஆண்டவரே. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது அவன் எதை குறித்தும் விசாரிக்காமல் தேவனாகிய கர்த்தர் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு தான் போகும் இடம் இன்னதென்பதை தெரியாமலே அவன் புறப்பட்டு சென்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. தான் போகும் இடம் இன்னதென்பதை அவனுக்கு தெரியாமல், அதை அறியாமல், அதை குறித்து விசாரியாமல் அவன் புறப்பட்டு போய்கொண்டே இருந்தான். காரணம், தன்னை அழைத்த தேவனை குறித்து அவனுக்கு தெரியும். ஆண்டவரே, அவன் உம்மை குறித்து தெளிவாய் இருந்தபடியால் நீங்கள் கொடுப்பது என்றைக்குமே சிறப்பாகத்தான் இருக்கும் என்பதில் அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அப்பா தேவரீர், எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அத்தனை காரியங்களும் சிறப்பானவைகள். அதை குறித்து நாங்கள் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு செய்வதெல்லாம் சிறந்தது. எங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. எங்கள் திட்டங்களை விட எங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. மனிதனுடைய திட்டங்களை உலகத்தின் சூழ்நிலைகள் குலைத்து போடும். ஆனால் தேவ திட்டங்களை எந்த விதமான சூழ்நிலைகளும் குலைத்து போட முடியாது. எங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற நினைவுகள் மேலானதப்பா. எங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியதாண்டவரே. அந்த திட்டங்களின்படி எங்களை நீங்கள் கொண்டு செல்ல போகிறீங்க. இந்த காலத்திலும் எங்கள் ஆண்டவர் எங்களை அருமையாய் நடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னும் சிறந்த காரியத்தை உங்களுடைய திட்டத்தினுடைய வாழ்க்கையில் செய்யப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் புறப்பட்டு சென்ற ரெண்டு சம்பவங்கள் உண்டு. ஒன்று, கர்த்தர் அவரை அழைத்த பொழுது எதையுமே விசாரிக்காமல் போகும் இடம் என்னதென்பதை தெரியாமல் அவன் புறப்பட்டு விசுவாசத்தோடு புறப்பட்டு சென்றது. ரெண்டாவது, தன் ஏக சுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை கர்த்தர் பலி செலுத்த கேட்கும் பொழுது அப்பொழுதும் எதை குறித்தும் விசாரிக்காமல் ஆபிரகாம் புறப்பட்டு சென்றது. எதை குறித்தும் யாரிடத்திலும் அதை குறித்து பேசாமல் ஆபிரகாம் விசுவாசத்தோடு புறப்பட்டு சென்றது. ரெண்டு முறையும் அவருடைய விசுவாசம்தான் அவரை புறப்பட்டு எந்த ஒரு கலக்கம் இல்லாமல் புறப்பட்டு செல்ல வைத்தது, அவனை முன்னேறி செல்ல வைத்தது. தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்து உறுதியாக இருப்பீர்கள் என்றால் எந்த சூழ்நிலையும் உங்களை கலங்கடிக்காது, நீங்கள் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியும், இந்த பிள்ளையின் மூலமாக எனக்கு சந்ததி உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க இந்த பிள்ளையை நான் ஒருபோதும் இழக்கப் போவதில்லை. இந்த பிள்ளையை பலிபீடத்தில் வைத்து தகனித்தாலும் சாம்பலாய் போனாலும் அந்த சாம்பலிலிருந்து மீண்டும் என் ஆண்டவர் அவனை ஜீவனோடு கொண்டு வருவதற்கு வல்லவராயிருக்கிறார். அந்த பிள்ளையை மறுபடியும் ஆண்டவர் கொண்டு வருவார். ஏன்னா இந்த பிள்ளையின் மூலமாக எனக்கு சந்ததி நிறைவேற வேண்டும். கண்டிப்பாக இந்த பிள்ளை திரும்பி வருவான். அந்த விசுவாசம்தான் ஆபிரகாமை தைரியமாக அந்த பிள்ளையை பலிபீடத்தில் வைக்க முடிந்தது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் அவ்வளவு சிறந்தது. அந்த திட்டத்தை எந்த சூழ்நிலைகளும் மாற்ற முடியாது. அதற்கு நீங்கள் அதன் மேல் ஆழமாய், ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் ஆழமான விசுவாசம் வைங்க. சூழ்நிலைகள் உங்களை தடுமாற பண்ணாது. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எதுவுமே அதற்கு குறுக்கே நிற்க முடியாது. ஆகையினால் தேவனுடைய வார்த்தை, ஏற்கனவே கர்த்தர் உங்களோடு கூட பேசின காரியங்கள், உங்களுக்கு பேசியிருக்கிற காரியங்கள், அந்த திட்டங்களை நீங்கள் மனதில் வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. வேதத்தை நிறைய படிங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய பைபிள் படிங்க. படிக்கிற வேத வசனங்களை வைத்து ஆண்டவரை விசுவாசத்தோடு மகிமைப்படுத்துங்க. ஜெபத்தில் அதிகமான நேரத்தை செலவிடுங்க. அதுதான் உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக நிற்பதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். இந்த காலத்தில் தேவ பிள்ளைகள், நாம் தேவ பலத்தினால் இடைக்கட்டப்படுகிற ஒரு நேரம். இந்த காலத்திற்கு பிறகு நிச்சயம் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மகிமையான ஒரு காலத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். ஒரு பெரிய எழுப்புதலின் காலத்தை வைத்திருக்கிறார். சபைகள் வளரப்போகிறது. தேவ பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் கனப்படுத்த போகிறார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.
உங்களை கர்த்தர் மேலும் மேலும் கனப்படுத்த போகிறார். நீங்கள் இந்த காலத்தில் உங்களை ஆண்டவரோடு இன்னும் ஐக்கியப்படுத்திக் கொள்வதில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தர் அதற்காக இந்த நாட்களை நமக்கென்று வைத்திருக்கிறார். எல்லாரும் நம்முடைய இருதயங்களை கர்த்தரோடு இணைத்துக் கொள்ளுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் அதிகமாய் ஜெபிக்க, வேதத்தை தியானிக்க, உம்மை மகிமைப்படுத்தி துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்க, உம்மோடு தங்கி இருக்க எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆபிரகாம் கர்த்தராகிய நீங்கள் அழைத்த பொழுதெல்லாம் எதையும் விசாரிக்காமல் அவர் புறப்பட்டு சென்ற ரெண்டு சம்பவங்களை பார்த்தோம். தேவரீர் அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் எதை குறித்தும் நாங்கள் விசாரிக்காமல் உம்மை விசுவாசித்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உங்க மேலே வைக்கிற விசுவாசம் எந்த கொந்தளிக்கிற சூழ்நிலைகளையும் கண்டு பயப்படாதபடி எங்களை பாதுகாக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. கடல் கொந்தளித்தாலும் அலைகள் வந்து மோதியடித்தாலும் ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று கேட்டீங்க. காரணம், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தைகள் எங்களை தடுமாறாமல் நிற்க பண்ணும் என்பதற்கு அதுவே அடையாளமாக இருக்கிறது அப்பா. எங்களை குறித்து நீங்கள் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்கள் நடக்கும், நிறைவேறும். ஆகையால் எந்த சூழ்நிலையிலும் எங்கள் வாழ்க்கை கவிழ்ந்து போவதில்லை. கர்த்தர் எங்களை தொடர்ந்து நடத்தப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இந்த நேரத்தில் இவ்வளோ ரிஸ்கான சூழ்நிலையிலும் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இந்த செய்தி எங்களுக்காக நீங்கள் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நம்ம எல்லோரும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு மாலை 6:30 மாலை ஆராதனையிலே நாம் நேரலையிலே சந்திக்கப் போகிறோம். அதனால் காலையில் ஆராதிச்சு மாலையில் வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. மாலையிலும் சரியாக 6:30 நீங்கள் தெய்வ சமூகத்தில் கூடி, வீட்டில் இருக்கிறவங்களை கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படி நாம் யாவரும் விரும்பப்படுவோம். தொடர்ந்து நாம் மாலை வேளையில் இந்த ஜப குறிப்புகளுக்காகவும் நாம் ஜபிக்க போகிறோம். அதனால் ஆயத்தத்தோடு நாம் கூடுவோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த நேரத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். நிச்சயமாக இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். சீக்கிரத்தில் நம்மை விசேஷமாய் பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். அதனால் யாரும் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். இன்றைக்கி பாஸ்டர் சொன்ன மாதிரி தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். எந்த சூழ்நிலை எப்படி வந்தாலும் நிறைவேறும். அதனால் இந்த வாக்கு தத்தங்களையெல்லாம் நினைவு கூறுங்கள், அதை பிடித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே நாம் பலப்படுவோம். இப்பொழுது நம்ம எல்லோரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பரலோக தகப்பனே, இந்த நேரத்தில் கூட எங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்பா விசேஷமாக இந்த நாளில் எங்களுக்கு நல்ல ஒரு வேத வார்த்தையை கொடுத்து கர்த்தாவை எங்களை பலப்படுத்தியிருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறதாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் எங்களை ஆண்டவரே பலப்படுத்துகிறதா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை எப்போதும் நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருக்கிறேன், அக்னியில் நடக்கும் பொழுதும் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்ன தேவன், எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களும் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த அடைப்புகள் இன்னும் ஆண்டவர் எக்ஸ்டெண்ட் ஆனால் கூட தேவன் இந்த நாட்கள் எங்களுக்கு போதுமானவராக நல்லவராக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் எங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பராக இருந்து எங்களை காத்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாமே எங்களை தொடர்ந்து பலப்படுத்தி நடத்துங்க. உங்களுடைய கிருபைக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக ஹாலேலூயா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட தேவையோடு இருக்கிற எங்கள் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு சிலர் ஆண்டவரே இந்த நாட்களில் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்து ஆண்டவரே மிகுந்த கஷ்டத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. தேவனாகிய கர்த்தர் எல்லாரையும் நீங்கள் ஆண்டவரே பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரையும் நீங்கள் ஆண்டவரே போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சகல குறைகளை நிறைவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தினால ஆண்டவரே இந்த பிள்ளைகளை இந்த நேரத்திலும் நீங்கள் குறைவின்றி நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை என்று சொன்ன தேவன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி உலக காரியங்கள் எல்லாவற்றையும் அதிகமாக கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. எல்லா குறைகளையும் நிறைவாக்குங்கப்பா. ஒரு சிலர் சுகவீன பலவீனத்தோடு இருக்கிறாங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்தில் மருத்துவமனைக்கு போகாமலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க அநேகருக்கு. இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா.
எல்லாருக்கும் ஆண்டவரே அப்பா நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வீடுகளில் கர்த்தருடைய சமாதானம் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பமாக நாங்கள் ஐக்கியப்பட்டு ஜெபித்திருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் ஆண்டவரே மகிமைப்படுத்த உமக்குள்ள குடும்பமாய் நாங்கள் பலப்பட எல்லா குடும்பங்களிலும் கர்த்தருடைய கரம் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க, தேவ கரம் எங்களை நடத்தட்டும். ஒரு குறைவின்றி நீ நடத்துகிறமுடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க தொடர்ந்து இந்த ஜெபங்களில் கர்த்தாவே நாங்கள் பலப்பட வேத வசனத்தில் பலப்பட எங்கள் எல்லாருக்கும் தேவன் விசேஷ கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஒரு நேரத்தை நாங்கள் வீணடிக்காம தேவ சமூகத்தில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க, தேவ கரம் எங்களை நடத்தட்டும் சுவாமி. பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் லார்ட். மீண்டும் மாலை 6:30 நாம் ஜெபத்தில் இணைவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மிஸ் பண்ணிடாதீங்க. காட் பிளெஸ் யூ.